வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நதிகள் இணைப்புக்காக ஒரு 5-point ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு அதுக்கு பெரிய தியரட்டிக்கல் பில்டப் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு அதை பற்றி சதா சர்வகாலம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் நான். இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சார், நதிகளை எல்லாம் இணைச்சப்படுது. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் சாகரப்ப சங்கரா சங்கரா அந்த மாதிரி அது ஏதோ இருந்ததுனால தங்க நாற்கர சாலைகள் அதை போட்டுட்டு இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு சீனம் போட்டாங்க. அப்படி ஒரு சீனம் போடுறதுக்காக இதை ஆரம்பிச்சாப்புல இருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த நதிகள் இணைப்பே ஒரு பெரிய இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. இப்போ அப்படி கணக்கெடுத்துக்கிட்டா இயற்கை வழியில் வாழ வேண்டும் என்றால் மனுஷன் வந்து இன்னைக்கு கூட வந்து தானாக விளைந்த காய்கறிகளை பொறுக்கி தின்று கொண்டு அப்படியே வந்து இந்த வேட்டையாடிக்கிட்டு இடம்பெயர்ந்து கொண்டே நாடோடியாக வாழ வேண்டியதுதான். போய் ஸ்திர வாழ்க்கைன்னு ஒன்று ஏற்பட்டாச்சு. இதில் வந்து விவசாயம் இது ஒன்று தான் வந்து இருக்கிற தொழிலே உண்மையான ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற தொழில். நம்ம நாட்டு சீதோஷ்ண நிலைக்கு 12 மாதமும் இந்த தொழிலை பண்ணலாம். இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது விவசாயத்துக்கு. இப்போ இந்த நதிகள் இணைப்பெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ இந்த மௌலிவாக்கம் கட்டடம் அதையும் வெடி வச்சு தான் உடைச்சாங்க. WTO டவர் அதையும் ஹெலிகாப்டர் மோதி ஃப்ளைட்டை மோதி உடைச்சாங்க. இது மேட்டர் நல்லதா கெட்டதான்றது அப்புறம் அது எவன் பண்ணுறான், அதான் சிக்கல். இந்த டிமானிட்டைசேஷன் இது கூட வந்து என்னுடைய ஆக்ஷன் பிளான் அந்த 5-point ப்ரோக்ராமில் இந்த கரன்சி ரத்தம் ஒரு மேட்டர் தான். அதை வந்து எந்த அளவுக்கு சொதப்பி எந்த அளவுக்கு நாரடிச்சு இப்போ செல்லாதுன்னு அறிவித்து எல்லா பணமும் வங்கிக்கு வந்தாச்சு. 1% வரலங்கிறாங்க. அது கூட வந்து என்னடா யாராச்சும் வாய் செத்தவன் நடமாட முடியாதவன் வெளிநாட்டில் உள்ளவன் இந்த மாதிரி ஆளோட காசாக தான் இருக்கணும். ஏன்னா கருப்பு பண முதலைகள் எல்லாம் வந்து அது பெரிய நெட்ஒர்க், அது நெட்ஒர்க்கை வச்சு மாற்றிருப்பாங்க. அதில் வேற இந்த பக்கிங்க பரிமாற போனவனுக்கு தானே தெரியும் என்ன பரிமாறணும். அது அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சேகர் ரெட்டி கேஸ் எல்லாம் பார்த்தோம், அது ஒரு பக்கம். ஆக எந்த ஒரு நல்ல மேட்டர் கூட இவங்க வந்து நாரடிச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நதிகள் இணைப்பு விஷயத்தில் வரும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தினமரங்கள் தான் பார்த்தேன், மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் ரெண்டுலேயும் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்குது, அதனால் எந்த அப்ஜெக்ஷனும் வராது. முதல் கட்டமாக அந்த நதிகளை இணைக்க போகிறோம், 1 மாதத்தில் வேலை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ நதிகளை இணைப்பது என்றால் அது ராட்சத குழாய்களை பதிக்கிறார்களோ இல்லை இந்த கால்வாய் வெட்டுகிறார்களோ எதை செய்தாலும் அதுக்கு வந்து நிலம் வேணும். இப்போ இந்த கெயில் பைப்லைன் மேட்டர் பார்த்தோம். இப்போ இந்த நதிகள் இணைப்புங்கிறத வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணால் அதை விட பெரிய இயற்கை பேரழிவு வேற இருக்காது. இப்போ இந்த நதிகள் இணைப்புங்கிறது வந்து சர்வரோக நிவாரணி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மினிமம் கேரண்டி கிடைச்சிடும் நாட்டு பொருளாதாரத்துக்கு விவசாயிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மினிமம் கேரண்டி கிடைக்கும். இப்போ இந்த நதிகள் இணைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னடான்னா,
இந்த நிலம் கையகப்படுத்துதல் அதான் பிரச்சனை. இப்ப வந்து இங்க என்டிஆர் அவர் அசால்ட்டா சொல்லிட்டார், நானே மெட்ராஸ்ல இருக்கிறப்ப மெட்ராஸ் தண்ணி குடிச்சு வளர்ந்தேன், மெட்ராஸ் மக்கள் தாகத்துல தவிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கிருஷ்ணா நதியை கொடு, கிருஷ்ணா நதியில இருந்து தண்ணியை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அது கால்வாய் வெட்டி நிலம் கையகப்படுத்தி அது லைனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு அது போய் தட்டி போய் சேர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சுன்னு தெரியும், எவ்வளோ காசு செலவாச்சுன்னு தெரியும். இன்னைய தேதிக்கும் கூட வந்து அங்கங்கே கால்வாய் உடைப்படுத்துகிறோம், உடனே அதை போய் அடைச்சிட்டு கிடப்பாங்க. இல்லை வர்ற வழியெல்லாம் வந்து விவசாயிகள் இந்த மோட்டரை போட்டு அந்த தண்ணி இழுத்துக்கிட்டு கிடப்பான். இவ்வளவு சிக்கல். இந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் வந்து சும்மா டீசர் மாதிரி, அதுலேயே அவ்வளோ தலைவலி இருக்கு. இவன் ஏதோ வந்து இந்த அது என்னது வெப்பச்சலனமோ ஏதோ சொல்கிறாங்க, அது காரணமாக மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு, பன்னீர்செல்வம் போய் கேட்டாரு விட்டாங்க, அங்கேயே காஞ்சி கிடந்த அது வேலைக்காகாது. இது இப்படி இந்த நதிகள் இணைப்புங்கிறத வந்து கையில் எடுக்கணும்னா அது வந்து பாம்பு மாதிரி ஒரே அடியா அடிச்சிடணும், அதை வந்து அறகுறையா விட்டோம்னா நாடே நாசமா போயிடும். இப்போ இந்த 5-point ப்ரோக்ராம்ல நான் முதல் பாயிண்டே என்னடா சொன்னேன்னா, பிரதமர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்பதான் வந்து அவன் இந்த மாநிலத்தில் ஓட்டு போயிடும், அந்த மாநிலத்தில் ஓட்டு போயிடும், இந்த எம்பி சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிடுவான் அப்படின்னு பம்மாம தைரியமா தேச நலம் கருதி ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒன்று அடுத்த பாயிண்ட்ல என்ன சொன்னேன்னா, நாட்டில் உள்ள 10 கோடி வேலையற்ற இளைஞர் இளைஞரை கொண்டு சிறப்பு இராணுவம், சிறப்பு இராணுவத்தை கொண்டு அதை நதிகள் இணைப்புன்னு சொன்னேன். ஏன்னா இங்க வந்து பாக்குறோம் இந்த என்னது வேலி காத்தான், அதை அகற்றுவதற்கு கூட டிப்பரை உபயோகிக்கிறாங்க. இப்ப நாட்டில் வந்து மேன் பவர் எல்லாம் சாராய கடை வாசல விழுந்து கிடக்கு. இப்ப தமிழ்நாட்டில் வந்து நீங்க எந்த ஒரு தொழிலகத்துக்கு போனாலும், ஒரு ஹோட்டலுக்கு போனாலும், அது வந்து இந்திய முகம் முக்கியமாக வந்து தென்னிந்திய முகம் தெரியாது தொழிலாளர்கள் இடத்துல. ஏன்னா நம்மளெல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு மப்பியறி கிடக்கான், அவன் எங்கிருந்தோ வந்து இங்கே பிழைக்க வந்தான். அப்படி இருக்கும்போது மேன் பவர் முக்கியம். இப்போ அந்த 10 கோடி பேருக்கு சம்பளம் போடணும், அது பெரிய மேட்டர். இப்போ அதுக்கு தான் வந்து நாம் எக்கானமி பேக்கேஜ் அப்படின்னு வச்சு இந்த மாநில அரசுகள் மத்திய அரசுகளோட வெட்டி நிர்வாக செலவுகளை குறைக்க நிறைய சஜஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு வேலையை முழுமூச்சா எடுத்து செய்யணும்னா அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற இந்த அன்புரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அதாவது இப்ப நம்ம மோடி சாப் வந்து எத்தனை தடவை வெளிநாடு போயிட்டு வந்தாலும் தெரியாது, அது இந்த ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கெல்லாம் கைவி கை ஊத்துறாங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் மல்டி கலர் இதான் சொல்லுவாங்க, கோழி போனதோட குரலும் போச்சுங்க. அப்படி அந்த மாதிரி வெட்டி செலவுகள் அதெல்லாம் வந்து குறைச்சே தீரணும். அடுத்தது வந்து நம்ம அன்புரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அதாவது வந்து நீ காவடி தூக்குறதுலேருந்து மொட்டை போடுறதுலேருந்து கல்யாணம் காட்சி போடுறதுலேருந்து எல்லாமே அன்புரொடக்டிவ் தான். எல்லா கருமத்தையும் பேன் பண்ணி இந்தியாவின் ஒட்டுமொத்த சக்தியையும் இந்த நதிகள் இணைப்புக்கு திருப்பி விடணும். வந்து இராணுவம் வந்து நாட்டின் பட்ஜெட்டில் வந்து பெரும்பான்மை பகுதி இந்த டிஃபென்ஸுக்கு தான் போகுது. இப்போ வந்து
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சீனாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் எவனாகட்டும், உக்காந்து பேசி மேட்டரை பைசல் பண்ணிக்கிட்டு இந்த வருபா நாங்கள் ஏதோ உருப்படலாம் பார்க்குறோம், நீங்களும் உருப்படுங்க, உங்களுக்கு உண்டான கோஆப்ரேஷன் நாங்கள் தரோம், எங்களுக்கு உண்டான கோஆப்ரேஷன் நீங்கள் கொடுங்க, பேசி பைசல் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து நக்சல்ஸ் வந்து நக்சல் மாவோ அது இது சொல்கிறாங்க, இது இதுக்கு உண்டான பட்ஜெட், இது வேற வெட்டியாக போயிட்டு கிடக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதலில் நாட்டின் அந்த மேன் பவர் ஆகட்டும் மணி பவர் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 5-point ப்ரோக்ராமில் நான் அடுத்து சொன்ன பாயிண்ட் என்னடான்னா, நாட்டில் உள்ள விளை நிலங்கள் அனைத்தையும் கிராமம் முதல் விவசாயிகள் சங்கங்களை ஏற்படுத்தி அந்த சங்கங்களுக்கு வந்து நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு பகுதியில் 100,000 ஏக்கர் லேண்ட் இருக்கு, எல்லாமே ட்ரை லேண்டு, மழை வந்தாதான் பயிர் பண்ண முடியும். இந்த நதிகள் இணைப்புக்காக ஒரு 2,500 ஏக்கர் இந்த கால்வாய்களுக்காக போயிட்டாலும் மிச்சம் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து கல்டிவேஷனுக்கு வந்துடும். இப்போ அந்த ஓய்விடக்கூடிய நிலம் அது 2,500 ஏக்கர் இருக்குன்னு வைங்க, அவன் வாயில் வயிற்று அடிச்சுக்கும். அப்படி இல்லாமல் எல்லா நிலங்களையும் விளைநிலங்களையும் விவசாயிகள் சங்கத்துக்கு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கணும். மத்திய அரசு மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு மேற்பார்வையுடன் நிதி உதவியுடன் கூட்டுறவு பண்ண விவசாயம் நடக்கணும், அப்பதான் அது வேலைக்காகும். அதே போல இந்த ரெகுலர் மிலிட்டரி ஆகட்டும், இந்த கைதிகள் சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய கைதிகள் ஆகட்டும், வெட்டியா வச்சு சோத்த போட்டுக்கிட்டு கிடக்கும், அதெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு டைவெர்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஏதோ சொல்லுவாங்க எங்கள் ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு, அப்படி நாங்களும் நதிகளை இணைப்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டா போதாது, அதுக்கு ஒரு இது போடுவோம், அது என்ன அது அடிக்கல் நாட்டல், அடிக்கல் நாட்டுவானுங்க, நாட்டிட்டு அதை வந்து இருக்கிற நாயெல்லாம் காலத்தீக்கு ஒன்று கடிச்சிட்டு கிடக்கும், அதெல்லாம் வேலைக்காகாது. அதே போல் இந்த தங்க நாற்கர சாலைகள், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டோல்கேட் கலாச்சாரமே வந்தது. இப்போ என்னையா பண்ண போறீங்க, நதிகள் இணைப்புக்கு காசு எங்க இருக்குன்னு கேட்டா பிபிபிபிபிம்பா. அதுதான் என்னடா, பிரைவேட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், இது இந்த சாலைகள் வந்து அப்படிதான் அமைச்சாங்க. அதுதான் வந்து தலைமுறை தலைமுறையா வந்து டோல்கேட் கட்டிக்கிட்டு கிடக்கும். அதுலேயும் இந்த நீர், நீர் என்பது என்னடா ஜீவனாதாரம். இப்போ வந்து டோல்கேட் அதிகமாக இருக்குன்னா நாம் வந்து பஸ்லையோ ரயிலையோ போயிடலாம், ஆனால் இவனுவை பிபிபிபி அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணானுங்கன்னு வைங்க, செத்து போயிடுவோம். பாசனத்துக்கான தண்ணீர் செகண்டரி, குடிநீருக்கே ஆப்பு வந்துடும், அது ஒரு பிரச்சனை இருக்கு. இதில் நிறைய பிரச்சனைகள், அதாவது இந்த டெண்டர் கூடுவாங்க, அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதில் வந்து பர்சன்டேஜ் இருக்கும், இது ஒரு பக்கம். இதில் அசலான இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது என்னன்னா கோர்ட். இப்ப என்னுடைய நிலம் ஒரு 2.5 ஏக்கர் இருக்குன்னு வைங்க, அது வந்து கையகப்படுத்த போறாங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே கொண்டாந்துடுவேன், தீச்சு கதை. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விளைநிலங்களை விவசாயிகள் சங்கத்துக்கு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வராது. ஒன்று சரி, இந்த பிரச்சனை இல்லைன்னாலும் இந்த இயற்கை ஆர்வலர்கள் இவனுங்க போவானுங்க கோர்ட்டுக்கு, அந்த நதியில் வளர்ந்த மீன் இந்த நதியில் வந்தால் செத்து போயிடும், இப்படியெல்லாம் இருக்கு நிறைய.
அவன் கோர்ட்ல வந்து ஸ்டே கொடுத்துட்டான்னு வைங்க, தீச்சு கதை. இதுக்கு என்னடா பண்ணணும்னா, டீட்டெயில்டா பிளானை தயார் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசன பெஞ்சுக்கு கொடுத்து முதல்ல அந்த பக்கிங்க கிட்ட வந்து ஓகே அப்படின்னு ஒரு சீலை போட்டுக்கணும். இது நிறைய இருக்கு. அதாவது ஒரு நல்லவன் அவன் கிளப்புறான் நீங்க ஒரு பிரச்சனைய, அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இதே வந்து ஒரு முட்டாள் அவன் ஒரு தீர்வை கையில் எடுக்கிறான் நீங்க, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவராக்கிறான். அதான் பயம். பார்ப்போம், எல்லாம் கடவுள் கையில இருக்கு.